தூத்துக்குடி மாவட்டம் செக்காரக்குடி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது மீனாட்சிபுரம் கிராமம். தனி வருவாய் கிராமமாக செயல்பட்டு வந்த மீனாட்சிபுரம் கிராமம் அருகே உள்ள செக்காரக்குடி, நடு செக்காரக்குடி, சொக்கலிங்கபுரம் ஆகிய கிராமங்களுக்கு தாய் கிராமமாக செயல்பட்டு வந்துள்ளது. அரசு கையேடுகளிலும் இவ்வாறு இருந்து வந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்புதான் செக்காரக்குடி 2 என மாற்றப்பட்டுள்ளது. இந்த கிராமத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சுமார் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்துள்ளன. மேலும் சுமார் 1200க்கும் மேற்பட்டோர் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2006 இந்த கிராமத்திற்கு அருகே பொதுப்பணித்துறை சார்பில் ஒரு குளம் அமைக்கப்பட்டது. இதன் காரணமாக அந்த கிராமத்திற்கு வந்த கூட்டு குடிநீர் திட்ட பைப்லைன் உடைக்கப்பட்டதால் அந்த கிராமத்திற்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. மேலும் மின்வசதி, சாலை வசதி ஆகியவை இல்லாத காரணத்தினாலும் குடிநீருக்காக 4 கிலோமீட்டர் நடந்து சென்று தண்ணீர் எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒவ்வொரு குடும்பமாக காலி செய்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று குடியேறி வந்தனர். மேலும் இந்த கிராமத்தில் பஞ்சாயத்திற்கு சொந்தமான தொலைக்காட்சி பெட்டி அறையில் தீக்குளித்தும் குளத்தில் விழுந்தும் 2 பெண்கள் மர்மமான முறையில் இறந்த காரணத்தினால் அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்களிடம் பீதி ஏற்பட்டு அதன் காரணமாகவும் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறுவதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த கிராமத்தில் இருந்த வீடுகள் இடிந்து தரைமட்டமாக்கி பாழடைந்து காணப்படுவதுடன் வீடுகளின் உள்ளே மரங்கள் வளர்ந்து பேய் கிராமம் போன்று காணப்படுகிறது. கிராமத்திற்கு உள்ளே செல்லும்போது ஆளரவம் இல்லாத சூழல் நிலவுவதால் இந்த கிராமத்திற்கு அருகே உள்ள நபர்கள் வருவதற்கு அச்சப்படக்கூடிய சூழ்நிலை நிலவி வந்துள்ளது. பஞ்சாயத்துக்கு உட்பட்டது கருங்குளம் யூனியன் உள்ளது. இந்த கிராமத்து வந்து 2006 வரைக்கும் 300 வீடுகள் வரைக்கும் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 2024 வீடே இல்லை, வீடு எல்லாமே இடிஞ்சிட்டு ஒரே ஒரு நபர் தான் இருந்தார். 2011 திருப்பி தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க, கொடுத்தாலும் அது வர்றதுக்கு ஆள் இல்லை. எல்லாமே சபரிமங்கலம், சிங்கத்தாக்குறிச்சி அப்படின்னு பக்கத்தில் உள்ள நண்பர்கள் இருக்கக்கூடிய கிராமத்தில் போய் அவங்கவுங்க வாழ்க்கைக்கான வசதிகளை தேடிக்கிட்டு அங்கேயே வேலைகள் பணிகள் அதெல்லாம் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதனால் திருப்பி அவங்களால வர்றதுக்கு முடியல. அவங்களால அந்த வேலைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி சொந்த கிராமமாக இருந்தாலும் வர முடியல. இங்கே கோயில் எல்லாமே பெருசு பெருசாக இருந்தாலும் இங்கே பள்ளிக்கூடம் எல்லாமே இருந்தாலும் அவங்களால வர முடியாதனால ஆள் இல்லாதனால இந்த கிராமம் இப்போ ஒரு கந்தசாமி நாயக்கன் ஒரு ஆள் இருந்தார், அவரும் இறந்து போனதுனால இப்போ ஆள் இல்லாத கிராமமாக அந்த கிராமம் மாறிட்டு. இந்த கிராமத்தில் வந்து இப்போ ஆடு மாடு மேய்க்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் இருக்காங்க. சாலைகள் கவர்மெண்ட் சாலைகள் வசதி செஞ்சு கொடுத்துருக்கு. அதாவது பஸ் போக்குவரத்து தொகுப்பு வீடுகள் கொடுத்தா இன்னும் பழைய மாதிரி இந்த கிராமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.